ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா. அதுக்கு தான் இவ்வளோ கேரட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்காக இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கேரட் அல்வாவுக்கு நல்லா வந்து தோல் சீவி வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து துருவி எடுத்துக்கணும். நல்லா வந்து பச்சையாக துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோல் சீவி நான் துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, கேரட் அல்வாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அந்த கேரட்டை நல்லா வந்து நெய்யில் சாட்டே பண்ணிக்க போகிறோம். நல்லா நெய்யில் வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மில்கை நம்ம வேக வைக்க போகிறோம். மில்கை ஊற்றி வேக வைக்க போகிறோம் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நெய்யில் சாட்டே பண்ணிக்கலாம். வாங்க, நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கேரட்டை உள்ள சேர்க்க போகிறேன். நான் ஃபுல்லாக சேர்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நெய்யில் சாட்டே பண்ணிகிட்டு இருக்கேன் போட்ட கேரட்டை. ஸோ நான் பண்ணுற மெத்தட்லேயே நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கே வந்து திரும்பவும் செஞ்சு பார்க்க போகணும். திரும்ப திரும்ப எல்லாருமே விரும்புவாங்க, கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக துருவிருக்கிறேனே அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக துருவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெருசாக, ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து இப்படி இருந்தாலும் பிடிக்கும். அதே சமயம் இந்த மாதிரி துருவி அதை குக் பண்ணுற விதத்தில் குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கே வந்து திரும்ப திரும்ப செய்யப்போம். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் 3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பால் சேர்க்கறது பாருங்கள். நம்ம எவ்வளோ போட்டாலும் பாருங்கள், அப்படியே ரெடியூஸ் ஆகிடுச்சு. அது குக்காக குக்காக உங்களுக்கு அப்படியே வந்து சுருண்டு வந்துடும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு பால், காய்ச்சின பால், ஆற வச்ச பால் சேர்க்கணும். காய்ச்சி ஆற வச்சுருக்கணும். அதை வந்து உள்ளே நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நானும் சேர்க்க போகிறோம். நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து ஒரு பெரிய தம்பளர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். சிந்திரா நான் ஒரு ஆற வச்சு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஃபுல்லாகவே சேர்த்துறேன், ஏன்னா நான் எடுத்துருக்கிற கேரட் அந்த அளவுக்கு. ஸோ சேர்த்துட்டு அப்படியே குங்குமம் பூ போட்டேன் அப்படியே இருக்கும் அந்த மாதிரி பாலோட கலர் பாருங்கள், அந்த மாதிரி மாதிரி இருக்குது கேரட்டில் பட்டதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து த்ரூ அவுட் கேரட்டை வந்து அந்த பாலில் நல்லா கலந்து மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு பாலில் அந்த கேரட்டை நல்லா குக்காக அலோவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், கேரட்டில் வந்து பால் ஊற்றிடணும். ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணி நல்லா குக் ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுகரை போட்டு நல்லா கம்பைன் பண்ண போகிறோம். சுகரை போட்டு சுகரில் கொஞ்சம் நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு மேற்கொண்டு நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க நட்ஸை போட்டு இன்னும் கொஞ்சம் கீ போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்தது சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் 1 கப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு 1 கப்பில் நான் இப்போ கொஞ்சம் தான் சேர்க்குறேன். நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சுகராக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சமாக ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். சுகர் போட்டாச்சுனாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி தான். சுகரில் நல்லா இதை பைண்ட் பண்ணிவிட்டு நம்ம நெய்யை விட்டு நட்ஸை போட்டு ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸை எந்த வந்து ரோஸ்டடு, அதனால் நான் ரோஸ்ட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சுகர் போட்டு நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போது எல்லாம் வந்து ஒன்று சேர வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்க நெய்யையும் நான் ஊற்றிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்த நடுவில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணிடுறேன். இந்த அளவுக்கு தான் நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ட்ரை ஆக்கி ஒரு மாதிரி ஓவராக சூடு பதத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. அது வந்து லேட்டர் வந்து ஆற ஆற உங்களுக்கு அப்படியே வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு குக் பண்ணாலே போதும். ஜஸ்ட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சுகரெல்லாம் தண்ணியாட்ட கரைஞ்சி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு உதிரியே இந்த மாதிரி குக் ஆனதுன்னா என்ன பண்ணிடுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிடாதீங்க. அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணலாம். சுவையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகர் வந்து ஒரு மாதிரி கேரமலைஸ் ஆகி வேறு அந்த ஸ்ட்ரிங் பத்துக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆற ஆற அப்படியே டைட்டன் ஆயிரும். அது ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த உதிரி பதத்துலேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ நீங்களும் இந்த கேரட் அல்வாவை நான் பண்ண மெத்தட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பார்க்க தோணும். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராதிமா கிச்சனுக்கு. பாய்.